ராஜாவாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ஜிரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு பழைய பேலஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த இந்தியாவுக்கும் இந்த பேலஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாமா? முகமது அல் மெஹர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவர் பார்த்த அந்த அவருடைய கட்டடக்கலை ஆர்வத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பேலஸாக கட்டுறாப்புல. அதுவும் எப்படி ஒரு லொக்கேஷன்னா, இந்த ஏமன்லேருந்து தாய்ஃப் வரைக்கும் நீண்டு இருக்கிற ஒரு மலையில், இருக்கிற மலையிலேயே ரொம்ப டாப்பான மலையில் வந்து டாப்பான பிளேஸை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் இந்த பேலஸை கட்டுறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ட்டும் மேகமும் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸுக்குள்ளே வந்து அப்படியே உள்ளே ஊருடுவி போகுமா. அந்த பேலஸ் மேலே நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் பூமியில் இருக்கீங்களா இல்லை வானத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ நம்ம ஹிந்துஸ்லாம் சொல்லுவாங்க திரிசங்கு லோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலும் இல்லாமல் வானத்திலும் இல்லாமல் ஒரு இடைப்பட்ட அந்த வானத்துக்கு நடுவில், அந்த மேகத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பேலஸுக்கு வந்து இவங்க வந்து இந்த ஸ்கை பேலஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, இந்த ஸ்பேஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பேலஸ் தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். பேலஸோட கெட்னவருக்கு பேர் தான் இந்த பேலஸே வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஜித்தாலேருந்து 584 கிலோமீட்டர் தூரங்க. ஒருவேளை நீங்கள் அபகா பிளான் பண்ணிங்கன்னா அபகாலேருந்து 150 கிலோமீட்டர். நீங்கள் அபகா போகும்போது வரும்போது இந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் இன்ட்ரோல் அப்படி இப்படின்னு சொன்னால் ஒரு மிஸ்டேக் கூட காணாமல் நினைக்காதீங்க. இது வந்து வெயில் காலம், அது அப்படி தான் இருக்கும். இந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா எதுக்கு உள்ளதை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து மிஸ்ட் பயங்கரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பார்க்கலாம். இங்கே ஸ்டைலாக காஸ்ட்யூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரு. தன்னுடைய கட்டடக்கலையோட ஆர்வத்தை வந்து காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சுற்றி பல மாடுகளுக்கு போய் பல அந்த பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பார்த்து இங்கே வந்து அந்த மாளிகை வந்து கட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். வாங்க இங்கிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவுலேயே நம்ம கீழே போகலாம். இங்கே மேலே ஒரு பேலஸ் இருக்குது, அதில் வந்து மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து சம் வியூ பாயிண்ட்டும் சம் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்ப்போம். வாங்க. இது ரெசார்ட்ஸ் மாதிரி டைப்பில் வச்சுருக்காங்களா இல்லை என்னென்ன என்னன்னு தெரியல, இறங்கி பார்த்துட்டு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு சந்து மாதிரி இருக்குது, கீழே இறங்கி போகிறதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு, அதில் கீழே இறங்கி போகலாம். டெம்பரேச்சர் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இன்னும் நவம்பர் டிசம்பரில் வந்தால் இன்னும் கூலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் கலரான பெயிண்டிங்கு அதுக்கப்புறம் இந்த கல்லுகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் தான் ஆகுறதுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஊரில் கலர் அடிக்க மாட்டோம். எங்கே மஞ்சள் பச்சை சிவப்புன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபீலிங். இந்த மார்பிள் மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே இந்த மார்பிள் கல்லை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஊ கேஸ் இங்கே பாருங்க, இருக்குல்லா எப்பா இங்கே வாசிக்கிறவா இந்த பாரு. இது சொல்கிறதுல தப்பே இல்லை, இருக்குதுலேயே டாப்பஸ்ட் மவுண்ட் இது தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு 2500 அடி கீழே தரைமட்டத்துலேருந்து இங்கே 2500 அடி ஹைட்டில் இருக்கோம். இப்போ நம்ம வேறு லெவலில் இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. கூலிங் நல்லா இருக்கும், அங்கே போவோம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, நிறைய குரங்குகள்லாம் நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கோட படையே அங்கனக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ இருக்குது லாஸ்ட் வரைக்கும். கீழே இறங்கி போகலாம் போல. எப்பா இதுக்கு கீழே இன்னுமே வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இந்த இந்த பேலஸோட கட்டடம் கீழே வரைக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கட்டலையா இல்லை என்ன என்ன கதை எனக்கு தெரியல. எப்படி சொல்லி பாருங்க அந்த ஸ்டெப்பை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ரோட பாருங்க எவ்வளோ டேஞ்சராக இருக்கு பாரு, அதுலேயும் கார் போகுது ராஜாஜி. பேக்ட்ராப் பாருங்கண்ணே, அந்த ஒரு பேலஸோட பேக்ட்ராப் எப்படி இருக்குண்ணே. இங்கேருந்து இந்த ரூம்லேருந்து பார்த்தா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மனுஷன் என்னமா ரசித்து கெட்டியிருக்காப்லன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா மொத்த வியூவே தெரியும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து வெயில் காலம், இப்போயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூலிங்கும் இருக்குது, மிஸ்ட்டும் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுவே நீங்கள் ஒரு நவம்பர் டிசம்பரில் இங்கே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மிஸ்டில் இருக்கும். இந்த பேலஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த
மாளிகை கட்டினவரோட ஒய்ஃபோ இல்லை அவங்க காதலியோ அதில் இருக்கும்போது அவங்களுக்கு லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரசித்து செம பிளேஸுங்க இது. அல் நமாஸ் இந்த மெஹர் பேலஸ் வந்து உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பேலஸு. இந்த பிளேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே இது எப்படி ஒத்தா என்ன ஒத்து? அதாவது நான் வரும்போது பேலஸை பார்த்தேன், இவ்வளோதான் தாஜ்மஹால்லாம் போய் பார்த்துருக்கேன். தாஜ்மஹால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது இந்த முகமது அல் மெஹருங்கிறவர் வந்து பல நாடுகளுக்கு போய் அவங்களுடைய சிவிலைசேஷன் அது இப்போ அரபிக் கல்ச்சர் அதெல்லாம் மீன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பேலஸ் ஒன்று கட்டலாம் அப்படின்னு 35 வருஷமா ஆச்சு அந்த பேலஸை கட்ட. நான் கூட வந்து பார்த்தேன்னா அது நம்ம தாஜ்மஹால் கூட எல்லாம் திணி கொண்டா இருக்கு, இதை கட்டுறது இதில் அந்த மனுஷன் 35 வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சும்மா டம்மியாக தான் தெரியும். நம்ம இந்த வீடியோவில் கூட இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நீங்களாம் கண்டிப்பாக வர வேண்டியது. உங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதில் நிறைய சீக்ரெட்ஸ் வேஸ் இதெல்லாம் இருக்குது போல். பேலஸு கூட இவர் எவ்வளோ செலவு பண்ணாரோ இது எவ்வளோ இது பண்ணாரோ அது இல்லை மேட்ரு. இந்த லொக்கேஷன் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. நான் நிறைய ஹெரிட்டேஜ் வில்லேஜ்லாம் போனோம், அதில் எப்படி இருக்குன்னா மலை இருக்கும், மலையை ஒட்டி அந்த மலையிலேயே பில்டிங் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, டாப் ஆஃப் த மவுண்டெயின் வச்சுருக்காப்ல பில்டிங்கு. இல்லை உங்களுக்கு இந்த இருக்குது, அதுக்கு மேலே அவர் வந்து அழகாக கட்டி வச்சுருக்கா. இங்கேருந்து பார்த்தா எல்லா மலையோட மையமும் கரெக்டாக தெரியும். கீழே இந்த சன்லைட் கீழே இறங்குறது எப்படி தெரியுதுன்னு பாரு. ஆமாம், இந்த இடத்துலேருந்தே அவர் மலை பெஞ்சா ஃபால்ஸ் பார்த்துக்குறோம்ல, இங்கேருந்தே ஃபால்ஸ் பார்த்துக்குறோம்ல, சன்செட் பார்த்துக்குறோம்ல, சன்ரைஸ் பார்த்துக்குறோம்ல. மேபி இன்னும் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இங்கே சவுதி அரேபியா அவங்களுடைய டூரிஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெனோவேட் பண்ணி பயங்கரமாக டிக்கெட் போட்டு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போ வாங்க, நம்ம அடுத்து இன்னும் நிறைய இடம் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லேயே நம்ம உட்காந்துட வேண்டாம், 2-3 போட்டோஸ் எடுத்துருவோம். நான் இதை விட்டு போக மனசே வரல. பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஸ். மேபி இங்கே இருந்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் இடம், ராஜா ராணிக்கு இங்கே பேலஸ், மற்ற எல்லாருக்கும் இங்கே வந்து கட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க சொந்தங்களுக்கு மந்திரிகள் எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல மரங்கள் நல்ல இதோட இருக்கு. ஐஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு கொடுக்குறதாங்க. இது வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா 250 ரூபா பர் டே நைட்டு. ஓகே தானே? மாற்றிட்டு இதை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி இதை வந்து ரூமாக மாற்றி ரெண்ட்டு கொடுத்துட்டேன். ஆனால் ஒருத்து நீங்கள் வந்து தங்கலாம், ஒருத்து ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணலாம், ஒருத்து ஃபேமிலியாக வந்து தங்கலாம். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பில்டிங் நல்லா ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வியூக்காகவே நீங்கள் வரலாம். அந்த சீசன் டைமில் வாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஜித்தாலேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கிடலாம். என்ன அல்பகா அப்புறம் எல்லாம் கவர் பண்ணிட்டு நீங்கள் அல்ன மாதம் வந்தீங்கன்னா இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு, இது ஒரு சிட்டி இருக்குது இங்கே பக்கத்தில், அங்கே நீங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து அபுகா கூட போகலாம். அபுகாவும் இங்கேருந்து டிரைவ் பண்ணுற தூரம் தான், 150 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஸோ இது வந்து சென்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அல்பகா அபுகா எல்லாமே கவர் பண்ணலாம். இங்கேருந்து ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலஸ்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். மூச்சு வாங்குது, இதுதான் பேலஸ்ஸு. தம்பி சொல்லுங்கண்ணே. அப்பா மூச்சு வாங்குதுப்பா. ஆமாம், நிறைய உடம்பு குறைக்கணும், நிறைய நடந்தாச்சு. பேலஸ்குள்ளே போகலாம் வாங்க. பக்கத்தில் மஜித் இருக்குது, ஜெய் கீழே இருக்கு. டிக்கெட்டா? இந்த படிக்கட்டு வந்து வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க போகலாம், வரக்குள்ள வந்துரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம போகிறது என்னமே ஆனால் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். நீ இப்படி தூண் இப்படி இருந்தால் இப்படி போக போய் நான் உடனே அடி பின்னா எடுத்துட்டேன். தம்பி ஓடி ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல மால்குள்ளே, நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஓகே, பட் இங்கனக்குள்ளே கெட்டணுங்கிறதுக்காக கட்டியிருக்காப்புல. அப்போவே பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் விட்ருக்காப்புல முன்னாடி. அவர் நிறைய விஷயம் தான் கட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். பின்னாடி 2024 நம்மள மாதிரி எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஹீமனது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கத்திவாள் வேறையும் கத்திவாள் தான் இருக்குது, துப்பாக்கி இருக்குது. இங்கே வாங்க, துப்பாக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வரணும் இதெல்லாம் எங்கள் தாத்தா வீட்லேயே நாங்கள் பார்த்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து வாள் கத்தி அந்த காலத்தில் உள்ளது.
அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கான்னு பாரு. நிறையா பேர் கூச்சா தண்ணி டீ குடிச்சிருக்காங்க போல். டீ மட்டும் தான் போட்டு குடிச்சிருக்காங்க. மாற்றி மாற்றி ஏன் ஃபோட்டோஸ் இருக்குடா சார். ஆனால் வந்து கையால் எழுதின பிரதீசையும் வச்சுருக்காங்களா இங்கே? இதெல்லாம் கையால் எழுதினது தான். கையால் எழுதுனது ஒரிஜினல் இல்லை, ஜெராக்ஸ். ஜெராக்ஸு எல்லாமே வெள்ளியாக இருக்குது. தங்கத்தையே காணும். தங்கத்தனியாக வச்சுருப்பாங்களோ? தங்கத்தனியாக அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க பத்திரமா. ஏதாவதோட மாடலில் கூட இருக்கலாம். அப்புறம் சீலிங்லாம் கஷ்டம் இல்லை பார். நல்லா இருக்கு. ஏன்னா அந்த சைடும் நல்லா ஹைக் இருக்கு சார். இங்கேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியுது. இதுதான் மொட்டை மாடி பால்கனி. இங்கேருந்து தான் நல்லா வியூ தெரியும் போல் தெரியுது. வெயில் கரெக்டாக அடிக்குது பார்த்தியா இங்கே ரூம். இந்த ரூம் கரெக்டாக வந்து சன்லைட் விழுகுது சாயங்காலம். எனவே துப்பாக்கி வச்சுருக்காங்க. இது பேலஸ் நம்ம பேலஸ்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் அந்த வியூவோட ஃபோட்டோ இது வச்சுருக்காங்க. ஃபோட்டோ பேக் சைடு ஃபுல்லாக மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த வியூ. உள்ளே வந்தோடனே பெரிய ஹால் இருக்குது. ரெண்டு என்ட்ரி இருக்குது, அங்கிட்டு ஒன்று இருக்குது, இங்கிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் மொத்தம் வந்து 18,000 பீசஸ் வச்சுருக்காங்க. அந்த யூஸ் பண்ண பொருட்கள், பழமையான பொருட்கள் எல்லாமே, கம்பு கட்டை எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. மொத்தம் 18,000 வகையான பொருட்கள். இந்த மாதிரி இருக்கல, இந்த மாதிரி பொருள் வந்து 18,000 பொருள் இருக்குது. கட்டை, பேனா, பென்சிலு அப்படி தான் எல்லாமே. அதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கவுரும் வச்சுக்கலாம், கட்டையும் இது எங்களுக்கு பேருந்து இல்லை, ஒன்றும் தெரில. தோலில் சிலதுக்கு தெரியும், அருமையிலையும் எழுதியிருக்காங்க. தோலில் செய்யப்பட்டதுப்பா இதெல்லாம் சொல்கிறது. தர்பார் அது என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து அரசர் முடி உட்காந்துப்பா போல. நல்லா இருக்குப்பா. நம்ம ஊர் மச்சி விடுமா தான் இருக்குது, அந்த சைஸில் தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல. என்ன இந்த மலை மேலே எப்படி கட்டிருக்காங்கன்னா, இது என்ன கிச்சனாக இருந்திருக்குமோ? இது வந்து எமர்ஜென்சி கிச்சன். இங்கிட்டருந்து ராஜாக்கு பசிச்சு அங்கிட்டு இருந்து கொடுப்பாங்க. ஆமாம், இந்த ரூமுக்கு ஒரு பேக் எண்ட் மாதிரி இங்கே இருக்குது. இங்கேருந்து நல்லா தெரியுது. ஜன்னல் ஜன்னல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால தெரியல. அடுத்து என்ன பண்ணி என்ன பண்ண கொண்டா போக முடிச்சு எல்லாம் இங்கே தானே இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் கதவு கதவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதோடது. அதுக்கப்புறம் இவங்க ரெனோவேட் பண்ணி, ரெனோவேட் பண்ணி இவ்வளோ அகலமெல்லாம் வச்சிருக்க மாட்டோம், வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. இதான் ஒரிஜினல் கதவு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பழங்கால இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த அந்த காலத்தில் உள்ள டென்ட்டு, அதுக்கப்புறம் இது உரல். இந்த டென்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அம்மிக்கல், ஆட்டுக்கல், இந்த நம்ம ஓலப்பா இருக்கலாம். அந்த இதுமாதிரியே டென்ட் இப்படி தான் இருந்திருக்கு. டென்ட்டு அப்படியா? மூணு ஃப்ளோர். நான் எல்இடி டிவிலாம் எப்படினே அந்த காலத்துலேயே வந்துச்சு. இது இப்போ போடுறது சிசிடிவி வச்சுருப்பாங்க போல. தம்பி எவ்வளோதான் முடிஞ்சிச்சா? இன்னும் மேலே இருக்குது. மொத்தம் மூணு ஃப்ளோர். பேஸ்மெண்ட் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர். ஓ, இதை பண்ணால் மட்டும் பார்த்தியா? இதான் சினிமாட்டிக் ஷாட் எடுக்கணும் இல்லை சார். ராஜா ஆதி ராஜா ராஜா பார்த்தாங்க ராஜா குலத்தில் இருக்க அசார்தின் வரார் கலசது. படிக்கிட்டே வித்தியாசமாக இருக்குது. சிக்ஸ் இயர்ஸ் ஓகே. 200,000 riyal. The history of Islam. Okay. Yes. Ahlan wa sahla. Welcome. Welcome. Thank you. India, great country. Nice people with education. எஸ், அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்களா? நம்ம வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து பண்ணவங்களாம். இதுக்கு வந்து 200,000 riyal வந்து செலவாச்சான். அதுவும் இல்லாமல் நம்மளை வந்து நல்லா பெருமையாக பேசுகிறாரு. அந்த இந்தியன் வந்து கிரேட் பீப்புள்ஸ், கிரேட் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பெருமையாக சொல்கிறாரு. அது நமக்கு நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு சொல்கிறதையே. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. இது வந்து பழமையானது இல்லை, பட் அந்த பழமையை ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மஹால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு பிளே பேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம கட்டடக்கலை இருக்குது பாருங்கள், தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி கட்டினது தான் அப்படிங்கிறத இவர் சொன்னார். அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். இது வந்து நமக்கு தெரியாது, நம்ம எதுலேயும் படிக்க முடியாது. இங்கே உள்ள கைடு அவர், அவரே வந்து இதை வந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வழியில் சொல்ல வேண்டியதான இங்கே பாதை இல்லை என்று. அந்த 23 புலிகேசியில் அவன் நடந்து போகல, அதே மாதிரியே ஃபீலிங் ஆகுது. எந்த பக்கம் போனாலும் அவங்ககிட்ட போய் முட்டு சந்தா இருக்கு. எங்கடா வாசலை காணோம்? அந்த பக்கம் பாதாள கிணறு. ஐயோ தொலைஞ்சிட்டோம், எங்கே போகிறோம் தெரியல. அந்த பக்கம் வெளியில் போயிட்டு அங்கிட்டு ஒரு லெஃப்ட் சைடு
ஸ்டெப்ஸ் எல்லாம் வெளியே போகிறது. இங்கிட்டா கிதர் ஜன ஜெய் பாய் பார் கிதர் ஜன முடியல கண்ணாடி போட்டோன்னு பாதை இங்கே இருக்கு போகிறோம். கண்ணாடி போட்டோன்னு பாதை மறந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. படைய பலகாரம் மாதிரி சுற்றி சுற்றி இறங்கி நல்லாயிருக்கு. கண்ணாடி போட்டதுலேருந்து சரியாக பாதை தெரிய மாட்டி, குத்து முதிப்பு தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். சரியான டயர்டு, மூணு நாளெல்லாம் சுற்றி சுற்றி. பக்கத்தில் தேன் கடை கூட இருக்குது, தேன் தட்டுலாம் அப்படியே இருக்குது. இங்கே லோக்கலாக எடுக்கிற தேன் போல் தெரியுது. ரெஸ்ட் ரூம் போனால் இங்கே போய்க்கலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்குது, லேடிஸ்க்கு அங்கே இருக்குது. இங்கேயே உட்கார மாதிரி இருக்குது, அங்கே போகணும் அவசியம் இல்லை. இங்கேயும் சிட் அவுட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வேறு இருக்குது பார்த்தீங்கன்னா. இதேமாதிரி எல்லா இடத்துலையும் வாட்டர் ஃபவுண்டைன்லாம் இருக்குது, நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அற்புதமாக இருக்குங்க அந்த இடம் உட்காறதுக்கு. இதை பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதி ஒரு படம் நடித்தாப்புல இடையில, அந்த படத்தில் வந்து ஒரு மண்டபத்தை காட்டியிருப்பாங்க, சேம் அதே மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது உட்காறதுக்கு. இங்கே ரெஸ்ட் ரூம் போயிருக்கப்ப தம்பி, அவருக்காக அப்படியே இங்கே சிட் அவுட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சீல் பண்ணலாம். இங்கே பின்னாடி போகிறதுக்கு வந்து வியூ பாயிண்ட் போகிறதுக்கு வந்து 5 ரியால் சம்திங் கேட்டிருக்காங்க. இந்த வர்ணங்கள் அனைத்துமே நம்ம இந்தியாவில் கைவண்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அதில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. இந்த இடத்தோட பேரே வந்து ஸ்பேஸ் பேலஸ், அரபியில் வந்து அல் ஃபலக்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. இன்னும் நம்ம 584 கிலோமீட்டர்கிட்ட போக வேண்டியது இருக்குது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, சன்செட் ஆக போகுது. வந்து அல்பகாவ நெருங்கலை, இன்னும் ஒரு மணி நேரம் ட்ராவல் இருக்கு. சவுதி அரேபியாவில் நிறைய இடத்துல வந்து பனியெலாம் பெய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடம் தான் இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே வந்து பனிப்பொழியவும் வாய்ப்பு இருக்குது. லாங்கான ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணால் நீங்கள் இந்த ரூட்டு சூஸ் பண்ணலாம். டே எஜ்ஜில் இருக்கும்டா, சரி எஜ்ஜில் இருக்கும்பா. இங்கே பாரு அந்த பேலஸோட பேலஸ் இல்லாமல் இருந்தோம்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு பாரு. வாய்ப்பே இல்லைங்க. என்ன ஒரு பிரம்மாண்டம் அந்த மலையில், இறைவன் படைப்பே வேறு லெவலில். எப்படி மலைகள் பாருங்க, மலையோட பாறையோட அந்த. கிளம்புவோம், நம்மளும் வந்து அப்படியே கிளம்பிடலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நம்ம நிப்பாட்ட நிப்பாட்ட ஒவ்வொரு நெக்ஸ்ட் செகண்ட் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு. அப்படியே கிளம்பி போயிடலாம். ரோடு அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து அந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்பகா வந்தாச்சு. அல்பகா நம்ம அண்ணன் கடைக்கு வந்தாச்சு, வயசில் அண்ணன் கடைக்கு. மபுருக்ஃபீதா, மபுருக் ஃபீதாவில் நம்ம அண்ணன் கடை இருக்குது, தமிழ் கடை. டீ காஃபி அப்புறம் நம்ம பூசியால் எல்லாமே இங்கே இருக்குது. சட்னிக்கு பேர் சத்தாவா, எடுத்து வைங்க. சுட்ட கோழி இன்னைக்கு ஒரு புடி ஃபுல் கட்டு கட்டுறோம். சோன பெப்சி இவையும் ஓப்பன் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் இருந்துச்சுல்ல, சரி சரி. லெமனு சட்னி, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் மிளகா. என்ன பண்ண எல்லாத்தையும் எனக்கு கடிச்சு
இந்த மிளகா கிடைச்சா என்ன சோறு தள்ளுச்சுன்னு உள்ள போயிடும். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம மக்காவுக்கு போனோம். இன்னும் வந்து ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட தூரம் வந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் போனோம். அதனால் வந்து நம்ம சீக்கிரம் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் இது மாதிரி இன்னும் இன்டீரியராக நிறைய பிளேசஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். இது மாதிரி தெரியாத வீடியோக்கள், தெரியாத இடங்களில் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் நமக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம சவுதி அரேபியாவில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது சாதாரணம் கிடையாது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். சரியா, நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி, கல்ஃப் ரைடர் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.